Yeah, so I wanted to ask you about the same thing. If we need a studio system, we can face it, you know. Where when the disturbance is there, we can go into whatever mind space we want easily. In fact, Gautam had a work contract when I was working on the direction department. We were shooting in AVM and she said, makeup costume to kuda easy working in the studio because urga potukalam we you know to go change sir edathala to use the restroom to be all that was so comfortable in studios and you said you developed a friendship where you learned a lot of things I guess that helped you direct some of the products definitely made. Definitely but that apart on the friendship and neenga for timing pathila pesinga what were the techniques you used as actors because உங்க மைண்ட் ஸ்பேஸ்ல வந்து நீங்க ஏதோ ஒரு சேட் விஷயம் நடந்திருக்கலாம் சோ மெத்தட் ஆக்டிங் சொல்றா இல்ல யூ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சம்திங் சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கொடுத்த ஹெல்ப் பண்ணலாம் பிகாஸ் யூ ஆல் பீன் ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் ஸ்டுடியோல காமெடி நல்லா வர்றதுக்கு ஒர்க் ஆச்சு பிகாஸ் இனி காமெடியில வி ஈவன் டாக் அபவுட் ஷார்ட்ஸ் ரொம்ப கட் பண்ணி எடுக்கிறப்போ அது காமெடி வில் நாட் ஒர்க் அவுட் இன் சர்டன் வே எப்பவுமே காமெடியில கொஞ்சம் லாங் ஷார்ட்ஸ் இப்போ இந்த ஜங்கு ஜக்காலாம் பார்த்தா ஒரு சிங்கிள் ஷார்ட் அது Can you make what can you make tell us about என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது நல்லா காமெடி அந்த காலத்துல ஸ்டுடியோ செட்டப்ல பண்றோம் இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹெல்தி காமெடி எழுதுறதுக்கு we had very good writers சித்ராலயா கோபு கே.எல். நாராயணன் அவங்க வந்து கொஞ்சம் பச்சையா டயலாக் எழுதினா கூட அது எப்படி இருக்கும்னா இட்ஸ் லைக் ரீடிங் அ நாட்டி ஜோக் இன் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குமே தவிர கச்சா முச்சான்னு இருக்கவே இருக்காது I'll just share one joke. It might be a little, but then we are all mature. So we know that. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த நீதிபதினு ஒரு படத்தில் ரைட்டுங்கிறது சொல்ல வர நான் ஹீரோயின் செஸ்டில் சாஞ்சின்னு இருப்பேன் இப்படி எங்க என் இதயத்தில் ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு நான் என்னோட டைலாக் என்ன பதில் அவர் எழுதியிருந்தார் நாராயணன் கேட்குதுமா எல்லா இதயத்திலையும் லப்டப் லப்டப்னு கேட்கும் இங்கே மட்டும் ஏன் டன்லப் டன்லப்னு கேட்குது You got the joke behind it. But you know, you are able to appreciate the intelligence. So, in the mari comedy writers we got. That is the main thing. So, we were able to get it. In the role, we were able to develop it. In the mari, you are talking about it. What are you going to do? This inspiration is Manorama. You are going to do a PMI. You are going to do that. That is inspiration. And I and Kamal, Marx Brothers, you would have heard of the famous comedians in Hollywood. அவங்க படங்கள்லாம் நாங்கள் நிறைய தோ இந்த நார்த் கிரசன் ரோடில் என்னோடதோ ரங்காவன் சேர்ந்து நிறைய பார்த்துருக்காங்க அந்த படம் அதுலேருந்து வர சீன்ஸ்லேருந்து வி டிஸ்கஸ் முக்கியமாக லாட் ஆஃப் பீப்புள் உட் டிஸ்கஸ் தி டைரக்டர் தி ப்ரொடியூசர் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஷூட்டிங்க்கு போனீங்கன்னா இந்த டைரக்டர் ரைட்டரை தவிர வேறு யாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை கூட தெரியாது நீங்கள் என்ன சார் பண்ணுறோம் இன்றைக்கி சீன்னா அதனால் சார் நீங்கள் வரீங்க சார் அப்புறம் நடிக்கிறீங்க சார் என்ன ரோல் சார் அது அவர் சொல்லுவார் சார்ன்றோம் அவர் தெரியாது அந்த பீரியடில் ஈவன் வென் ஐ வாஸ் டூயிங் வித் நாகா நாகா சொல்லனாலும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் தே நியூ த ஸ்டோரி தே நியூ வாட் வி ஹேட் டு டூ அண்ட் சம்டைம்ஸ் நாங்கள்லாம் வி வர் கால்ட் ஃபார் டிஸ்கஷன் டியூரிங் ஸ்டோரி டைம் ஆல்சோ இப்போ முரட்டுக்காலை போதெல்லாம் ஏவிஎம் சரவணன் சார் கால் மீ ரஜினி பஞ்சு அருணாச்சலம் எஸ்பிஎம் உட்காந்து வி டிஸ்கஸ் சீன்ஸ் ஐ திங்க் தோஸ் வர் த திங்ஸ் தட் ரியலி ஹெல்ப் அஸ் டு கெட் இன் டு த ஸ்கின் ஆஃப் தி கேரக்டர் எங்களுக்கும் அதாவது எப்படின்னா ஸ்டுடியோவில் என்ன நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போது அப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கணும்னு அந்த அன்றைக்கி ஷூட்டிங்கில் இவ்வளோ சீன்ஸ் முடிக்கணும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆகிடுது ஃபாஸ்ட்டாக ஆகலாம் பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த கேரக்டர் என்ன நம்ம ஏன்னா அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் அது இம்ப்ரூவ் பண்ணுவோம் நாங்கள் காமெடியில் வந்து சம்டைம்ஸ் நல்ல ரைட்டர்ஸாக இருந்தால் அவங்களே ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க ஷேப் கொடுத்தாலும் கவுண்டரெல்லாம் நாங்களே எங்கள் இஷ்டத்துக்கு இப்போ நாகேஸ்வர் கவுண்டர் கொடுத்தாருன்னா அதுக்கு எது தகுந்த மாதிரி நான் அதில் என்ன தெரியுமா சில சமயம் லேடிஸ்க்கு என்ன பிரச்சனைனா அவர் கொடுக்குற கவுண்டருக்கு வந்து நான் ரொம்ப செட்டில்டாக கொடுக்கணும் இல்லைன்னா நான் கொடுக்குற கவுண்டரில் வந்து வேறு தப்பாக டபுள் மீனிங் வந்துடும் ஸோ இது எனக்கு ரொம்ப பயம் வேறு எந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணாலும் நான் அதை பற்றி கவலை மாட்டேன் இன்சைட் நான் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன் ஏன்னா இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அங்கே ஆக்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு எல்லாம் எங்கள் பீப்புள் எல்லாம் எங்கள் லைட் மேனு எங்கள் ஆள் எல்லாம் இல்லை எங்கள் பக்கத்தில் சப்போஸ் என்னுடைய சிஸ்டர்ஸ் நாங்கள் நாலஞ்சு பேர் ஷாப்பிங் போகிறோம் எங்கேயா போகிறோம் அவன் வந்து அங்கே போய் நான் சொன்ன டைலாக் இதையா ஒன்று தப்பாக இருக்கிற வார்த்தையை அங்கே
அங்கே வந்து போய் கமெண்ட் அடித்தானா எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் மனசில் ஒரு மாதிரி பையன், இங்கே நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஒன்றும் தப்பாக தெரியாது, ஒரே சர்க்கிள், அதனால் நான் அதை ரொம்ப பார்த்து பார்ப்பேன். அதே மாதிரி சில சமயம் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நாகேஷ் பீரியடில் நாகேஷ் கூட கொஞ்சம் பார்த்து பேச சொல்கிறேன், நாகேஷ் நீங்கள் என்ன ஒன்றா பேசுங்க, நான் ஃப்ரேம் அவுட்டு வெளியில் போகிறேன், நீங்கள் டபுள் மீனிங் என்ன ஒன்றா பேசுங்க, பட் நான் பக்கத்தில் இருக்க நீங்கள் பேசக்கூடாது, நான் பதிலே சொல்ல மாட்டேன், ரியாக்டே பண்ண மாட்டேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது சப்போஸ் நான் அந்த ஸ்கிரிப்டில் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் கவுண்டமணி பீரியடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பித்தாங்க, படம்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண கவுண்டமணியே என்ன பண்ணார், என்கிட்ட பேப்பரை கொடுத்து சச்சுமா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க, பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தடவை இந்த சீனை, நான் எடுத்து பார்த்தா ரொம்ப ஒரு ஓப்பனாக இருக்குது, அதாவது சட்டில்டாக இருந்தப்பறாரு, கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் போன அப்புறம் ஐயோ இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, அது இல்லை மீனிங் அப்படின்றது வேறு விஷயம், மூஞ்சியாக நடித்த மாதிரி வந்து ஒரே ஓப்பனாக இருந்தாக்க சட்டுன்னு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்ன பார்த்துட்டு சரி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டேன், நான் சொன்னது இதெல்லாம் நான் பேச மாட்டேன், ஒரு நாள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரை வேணால் ஆர்டிஸ்ட் போட்டுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேசணுன்னா பட் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் வந்துடுவேன், முதலே சொல்லிடுவேன் இந்த மாதிரி கேரக்டராக இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இப்போ நான் சொன்ன அந்த பஞ்சே அத்தோட நிறுத்துறதுனால இது இட் வாஸ் ஓகே, அது நெக்ஸ்ட் லெவல் இறங்கியிருந்தோம்னா கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிற லெவல் வரும், சுழிக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் பிகம் வெரி காமன் பிகாஸ் டீம்ஸே கதை டீம்ஸே அப்படி தான் எடுக்கிறாங்க இப்போ, எங்களெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் எங்கள் பசங்களே பேரம் பேத்திகளே சொல்கிறாங்க, ஏன்னா இப்போ தீம்ஸை எடுக்கும்போதே வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் கிடையாது, இவனோட ரெண்டாவது பொண்டாட்டியோட மூணாவது ஹஸ்பண்டோட நாலாவது ஒய்ஃபும் அப்படின்னா கதை ஆரம்பிக்கிறது, அப்போ தேசே இட்ஸ் மாடர்ன் அவான் காரே அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையில, எனக்கு தெரியாது ஷைலஜாக்கு தெரியும் அந்த வார்த்தையெல்லாம் நிறையா, அதாவது இப்போ வந்து ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் ராங் எமோஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் பதம் எடுத்தா யூ ஆர் சப்போஸ் டு பி மாடர்ன், ஐ டு நாட் நோ வை, ஐ டு நாட் நோ வை, தேர் ஆர் ஸ்டில் சோ மெனி குட் திங்ஸ் தட் கேன் பி டோல்ட் ஆஸ் ஸ்டோரிஸ். I understand it as a woman and the respect பத்தி, but I also have another question. முன்னாடி சினிமாக்கும் இப்போதுக்கும் ஒரு விதத்துல வந்து நம்ம இன்னும் ஃப்ராங்கா ஓப்பனா இருக்கோம், ஏன்னா she said என் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, சோ ஐம் ஷூர் அங்க சோர் இருக்கிற நாகேஷ் இருக்கிற வைஜியம் இருக்கலாம் அந்த இடத்துல, சோ பெண்களுக்கு அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கா, நான் இவர்கிட்ட நார்மலா பேசுற விஷயத்த சுதா முன்னாடி பேசுவேனா இருக்கும் உங்க முன்னாடி பேசுவேனா இருக்கும் வெளியில போய் பேசினா ஆர் விமென் இன் மன் இது வேர் வி ஹேவ் டு புட் அப் யுவர் ஹிப்போக்ரசி வெச்சு பண்ணிருக்கா, இல்ல இல்ல வை டு யூ கால் இட் ஹிப்போக்ரசி, ஐ அம் சேயிங் why cross the level of decency ங்கறத நான் சொல்றது. So look, I am in a party, this is something I wanted to say in some of the, sorry if there are people here who are doing English, they Shankar kochikada ing ama she ipo vandu or English play poi paathomna ava first vandu om nu kuda ezhudradilla four letter word da mudhal ezhudran poojaiku ad irundha da it is supposed to be a modern play. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என் ட்ராமா ரிஹர்சலுக்கு யாராவது வாங்க, நான் யூஸ் பண்ணுற தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தைகள் உலகத்துலேயுமே எவனும் யூஸ் பண்ண முடியாது, யாவனும் பேச, அதை கொண்டு வந்து மேடையில் ஒரு நான் 1000 பேர் முன்னாடி சொல்கிறதுல என்ன பெருமைன்னு நான் கேட்குறேன், ஹவ் ஆர் யூ டிஃப்ரெண்ட் தட் வே பிகாஸ் யூ யூஸ் அ ஃபோர் லெட்டர் வேர்ட், அசிங்கமாக பேசிட்டா யூ ஆர் மாடர்ன் இஸ் இட், வை யூ டோன்ட் ஹேவ் டு பி, you can show, you can show you are a vile character, you can show you are a rapist, you can show all that without crossing the limits of decency. I will not cross the limit of decency. I hope the audience changes to that, because that is one thing that irritates me now. I am not able to go and see a movie with my daughter or son also, not that my daughter is very ava bayangaram enna vida bayangaram pesuva adha vera vishayam, but then veettukulla namma pandrada எதுக்கு வந்து அது வந்து ஓப்பன் எப்படி சொல்ல முடியும் எனக்கு புரியல, யூ சே யூ ஆர் ஏபிள் டு டாக் சர்டன் திங்ஸ் வித் மீ அண்ட் சுதா, வில் யூ டு இட் நவ் இன் ஃப்ரண்ட் ஹியர், நான் when I'm asking the public who say that to be modern and to be forward you have to use these words அப்படிங்கற இங்கிலீஷ் பிக்சர்ல பாக்குறப்ப நெட்ஃபிக்ஸ்ல பார்த்தா பிரேயர் அதுல தான் ஆரம்பிக்கிறாவா, கெட்ட வார்த்தை தான் பிரேயர், பட் அது எதுக்கு இன்னும் வை ஷுட் யூ, எதுவுமே இளைமறை காய வரவா இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது எனக்கு ஒரு சின்ன
அப்போ நீங்கள் இந்த பார்ட்டிக்கே வேறு மாதிரி ட்ரெஸ்ஸில் வாடான்னு சொல்லியிருக்கணும். எதுக்கு ஃபுல்லி க்ளோத் தான் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யூ சி தட் பிக்சர் தே டுக் 96 ஒரு படம் எடுத்தாங்களே, சச் எ டீசன்ட் பிக்சர். ஓடலையா அது? நல்லா ஓடுது. இது ஒரு லாங் டாபிக் which we can talk. எனக்கு செலப்போ தூணிருக்கு. இப்போ நீங்க வந்து சில விஷயத்துல உங்க டீமோட பேசுறீங்கன்னா ஒரு கேமராங்கிறது அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து அந்த கதையை சொல்றதுன்னா அந்த இடத்துல இழுத்து வச்சு வேணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாக்குறோம். தட் ஐ ஃபீல் ஸ்ட்ராங். பட் இயல்பா வைஜெயின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி இருப்பார். நாடக குழு அவங்க பிராக்டிஸ் பண்றப்ப பாய்ஸ் கிட்டே இப்படி பேசுவார். நடிக்கிறேன் ஒரு காலத்துல சென்சார்ல அப்போ தொடப்ப கட்டி இப்படி தட்டிட்டு பெருக்கிட்டே இருப்ப. ஏதாவது ஒரு இவன் வந்து நம்மள கிண்டல் பண்றான் சீன்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்றான். தொடப்ப கட்டி இப்படி தட்டிட்டு தட்டினாலே போறோம் சென்சார் கட்டு. அந்த மாதிரிலாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நான் சொல்லல. ஐ மீன் அதுக்காக ஏன்னா அந்த பீரியட் வாஸ் டிஃபரெண்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், டோன்ட் கிராஸ் த லெவல் ஆஃப் டீசென்சி. இவ்வளவுதான் நான் சொல்றேன். பழைய காதலி எடுத்துட்டாங்க. என்ன ஒன்று அப்போ டீசெண்டாக சொன்னாங்க அதை. இப்போ இதை மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அது மாடர்ன்றாங்க. எனக்கு அந்த டீசென்சி லெவல் தான் சொல்கிறேன். நாட் தட் ஐ எம் எ வெரி டீசென்ட் ஃபெலோ, பட் வாட் ஐ ஸ்பீக் இன் மை பெட்ரூம் அண்ட் மை பாத்ரூம் ஐ டோன்ட் ஹேவ் டு பிரிங் இட் டு த பப்ளிக்ன்றது என்னுடைய ஃபீலிங். சித்ரா டாக்கீஸ் வீர திருமகன் பார்த்துருக்கேன், காசினோலயே வாழ்ந்திருக்கேன் காதலிக்க நேர்மொழி பார்க்கறதுக்கு, கெய்டி அப்புறம் பேரகன் இல்லையா, அது ஒரு ஏதோ ஒரு தியேட்டருக்கு நாங்கள் மூட்டுப்பூச்சி தியேட்டர்னு பேர் வச்சோம். இல்லை இல்லை அந்த காலத்து ஏதோ ஒரு எந்த தியேட்டர் கண்டிப்பாக கூட மயிலாப்பூரில் வந்து இது சன் தியேட்டருங்க. இங்கே சன் தியேட்டர் இருக்கு. சன் தியேட்டர் ரொம்ப பெரிய இப்போ அது காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல காமதேனு. அப்போல்லாம் வந்து அந்த தியேட்டர் நான் சொல்லுவேன் வெரி ஃபேமஸ். இப்போ டாக்ஸ் மாதிரி டிக்கெட் குடிச்சே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பான். ஃபார் மூட்டு லேட்டரு கபாலின்னு முன்னாடி நார்த் மெட்ராஸில் போய் பண்ணுவாங்க. மாடி லட்சுமின்னு அவங்க தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் வந்து சரி நீ வந்து பாரு, ஆனால் நீ வீட்டுக்கு உன்னை கொண்டு விட வேண்டிய நிலைமை தான் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாரு நான் வரேன் பாரு உள்ளே வரேன் பாரு நைஸா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த மேனேஜருக்கு எனக்கு என்ன நல்லா தெரியும், என் வயசு என்ன எல்லாம் தெரியும். அவர் பேர் ராமச்சந்திரன். முதல்ல வழியில் அனுப்பிச்சிட்டாரு என்ன, நீ வழியில் போ நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சைக்கோ அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தான் நான் பார்த்தேன் கெய்டி. எனக்கு ஐ ஹேட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஐ வாஸ் இன் பியூசி லாஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் கன்ஹில்னு ஒரு வெஸ்டர்ன் பிக்சர். அது எந்த காரணத்தினாலையும் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவனோட ஒய்ஃபை யாரோ ரேப் பண்ணுவான்னு ஒரு சீன் வருங்கிறதால அது ஏ போட்டான். இப்போ ரொம்ப பிரமாதமான படம்ன்ட்டு நாங்கள் யூ ஓன் பிலீவ் நானும் என் ஃப்ரெண்ட் அசோக் ஜெயராம் எல்லாம் வந்து காலேஜில் உட்காந்து பென்சிலில் வச்சு மீசெல்லாம் எழுதிட்டு பயங்கரமாக ஹை ஹீல் ஷூஸ் போட்டுட்டு வி வென்ட் டு தட் பிக்சர். போன உடனே கரெக்டாக இவர் அங்கே இருந்தார் ராம்சந்திரன். பா இதெல்லாம் சரி, எனக்கு வைஜிபி தெரியுங்கிறது உனக்கு தெரியுமோ அப்படின்னாரு.
நீ ரொம்ப மீசை, நீ மீசையை முறுக்க முடியுமா, அந்த மீசையை முறுக்கிப்பாரு, அழிஞ்சிரும், பேசாமல் வீட்டுக்கு போட்டேன். தட் மினர்வா தட் கை வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட். பட் ஹட்டாரிங்கிற படம் அங்கே எவ்வளோ தரம் பார்த்துருக்கோம், அது ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும், இவ்வளோதான் சைஸ் ஃபைவ் நாட் மிஸ்டேக் 150 சீட்ஸ் இருக்கும். பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல். அதே மாதிரி கேசினோல தானே வந்து இது போட்டாங்க, கேசினோல வந்து ஒரு தமிழ் படம் போடணும். அப்போ எப்படி நான் இங்கிலீஷ் தியேட்டரில் வந்து வருஷத்தில் ஒரு படமாவது, மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு படமாவது போடணும், இல்லைன்னா அவளுக்கு லைசன்ஸ் இது பண்ண மாட்டான். ஸோ காதலிக்க நேரம் இல்லை, எங்கே தானே ரிலீஸ் ஆச்சு அது. இன்னொரு விஷயம் அப்போ வந்து ஏன்னா முக்கியமாக இப்போ வந்து எனக்கு இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து இந்த 100வது நாள் விழான்னு போவோம் பாருங்கள் ஆடியன்ஸுக்கு நேரம். ஸோ ஒண்டர்ஃபுல், அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் எல்லோரும். காதலிக்க நேரமில்லை வந்து இது இதுக்கு போனோம், பெங்களூரில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் கொண்டாடினாங்க, அங்கே எல்லாம் ரொம்ப நல்லா இதுவாச்சு. லால்பாக்கில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி, மினிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க அன்றைக்கி, நிறைய பப்ளிக் அங்கே உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா கிளாஸ் ஹவுஸ் அது நிறைய, ஏன்னா ஒன்லி இன்வைட்டிஸு. கல்லாக பறந்துருட்டு, கல்லாக பறந்த உடனே என்னாச்சு தெரியுமா, டேபிள் போட்டிருந்தாங்க எல்லாம், நான் நாகேஷ் முத்துராமன் எல்லோரும் உட்காந்துருக்கோம், கல் விழுந்துதான் இல்லையா, ராஜஸ்ரீ காஞ்சனாவே காணும், எங்கே பார்த்தா டேபிள் அடியில் இருக்கேன். போயிட்டு அங்க படம் பார்த்துட்டு 4 o'clock நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போயிடுவோம். சஃபயர் வி ரியலி மிஸ். சவுண்ட் ஆஃப் மியூசிக் இல்ல மை ஃபார் லேடி. அங்க தான் நான் மை ஃபர்ஸ்ட் அடல்ட் பிக்சர் பார்த்தேன். எங்க அப்பா பரவால வாடா ரேஷன் போனார், எனக்கு சூட் எல்லாம் வாங்கி கொடுத்து கிளியோபாட்ரா படம் பார்த்தாங்க. ஐ ரிமெம்பர் நீங்க வந்து ஒரு நாள் ஷூட்டிங்ல வி ஸ்போக் அபௌட் ரோப் கோட் ஃபர்ஸ்ட் சீன் ஆன் ரோல. சோ இங்கிலீஷ் ஃபிலிம் அந்த காலத்துல நீங்க எப்படி மெட்ராஸ்ல வந்து எல்பின்ஸ்டன் எல்பின்ஸ்டன் வாட் அ லவ்லி பிளேஸ் தருவார். நீங்க அண்ணா அப்படி கை காமிச்சிட்டு இருக்காரு, அந்த இடத்துல தான் எல்பின்ஸ்டன் இருக்கும். மெஹேன் அதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல், எல்பின்ஸ்டன் போறதுக்கு கீழே ஜாஃபர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் அதுக்காகவே அந்த தியேட்டர் படம் நல்லா இருக்கும் நல்லாலே எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கீழே ஆர்டர் பண்ணாக்க படிக்கட்டுல போகும்போது சொல்லுது, இன்டர்வல லைட் ஆஃப் பண்ணப்ப கொண்டுற கரெக்டா பீச் பல்பா கொண்டு இங்கிலீஷ் பிக்சர்ஸ் தென் ரெகுலரா மலையாளம் படங்கள் அங்கதான் பார்க்க முடியும். எனக்கு எல்பின்ஸ்டன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் நான் நிறைய அங்கே படங்கள் பார்த்தது. வி வென்ட் வித் ஜெயலலிதா வென் ஷி வாஸ் ஆக்டிங் இன் அவர் ட்ரூப். ஷி வாஸ் அ பிக் ஆவிட் சினிமா ஃபேன், எஸ்பெஷலி இங்கிலீஷ் பிக்சர்ஸ். ஸோ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஷூட்டிங் முடிச்சு நைட் ஷோ போகலான்னா வேர் அஷோர்ட் ஆஃப் ஜஃபர் கோ ஐஸ்கிரீம் அண்ட் அ மூவி அட் எல்பின்ஸ்டன். ஸோ அந்த சென்டரில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்கும், அங்கேயே கொண்டு வந்து சர்வ் பண்ணுவோம் ஐஸ்கிரீம். அப்போவே டிரைவ் இன் எல்லாம் டேக்அவே மாதிரிலாம் இருந்ததுங்க. இப்போலாம் ஆல் தோஸ் லவ்லி திங்ஸ் ஹவ் காட். Oh, yes. Yes, so much we can talk about all this. Just konja konja ketrana, there's so much on the net you all can Google and find out about it. Even them talking or these films which we are referring to. But I wanted to come back to Sachuma because Kalai Mamli Vangina Peregu, you've been involved one of the closest times now and after Sangam, Chennai Sangam to work for a couple of years in Nadakam and Rao. And the period kappar naan ni ka vanta adha Google avan. So I've heard a lot about you there. With your politics related work, society related work, we the government wrote a pala public service announcement films that are about panikkinga. So how has been this graph for you, government wrote in my projects are work panikkinga closer to the government. அதுக்கு காரணம் மெயினாக வந்து இவங்க தான், ஜெயலலிதா தான். அவங்க சொன்னாங்க, அவங்க எம்பி ஆனப்புறம் முதல்ல ஃபோன் பண்ணேன், ஏன்னா அப்போ நாங்கள் வந்து மேலே அவங்க ரூம்னுடைய ஃபோன் நம்பர் தான், மொபைல் கிடையாது இப்போது. அப்போ நான் சொன்னேன், உங்களை இனிமேல் அடிக்கடி பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எம்பி ஆகிட்டீங்க, என்ன பாலிட்டிக்ஸ் இதில் பாலிட்டிக்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை சச்சுமா நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம், திருப்பி பார்க்குறோம், நம்ம நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் அப்போ வரீங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 91 சீஃப் மினிஸ்டராக வந்த அப்புறம் 2001 அதிலெல்லாம் வரும்பொழுது என்ன அவார்டு கமிட்டியில் போட்டாங்க, சினிமா அவார்டு கமிட்டியில் நான் வந்து உட்கார்ந்தேன். நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து எனக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. நான் அதை வந்து பாலிடிக்ஸில் நான் ஒரு மெம்பர் கிடையாது என்ன, ஆனாலும்
எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல இது, அது கரெக்டாக போய் ரீச் ஆகணும், அது அவங்கக்கிட்டேயும் போகணும் சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜாஸ்தி வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லுவேன், ஏதாவது முக்கியமாக இருந்தால் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி இருக்குது வழியில். அதே மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க நிறைய, பழைய ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டான்ஸ் மாஸ்டரு எல்லோரும் பற்றி கேட்பாங்க, சச்சு அவங்க இருக்காங்களா எங்கே இருக்காங்க, நீங்கள் தான் கொஞ்சம் சொசைட்டியில் இப்போ நல்ல மூமெண்ட்டில் இருக்கீங்க, எனக்கு சர்க்குலேஷனில் இருக்கீங்க. இப்போ நான் ஆமாம்மா இருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு, அவங்க சன் இருக்கார், அவங்க சன் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்டாக்ட்டு. இயலிசை நாடக மன்றத்தில் வந்து மெம்பர் செக்ரட்டரியாக படும்போது என்னை கூப்பிட்டு கேட்க சொன்னாங்க, இந்த மாதிரி சச்சு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா கேட்டுக்குமோ ஒரு வார்த்தை அப்படின்னா, அவங்க செக்ரட்டரி ஃபோன் பண்ணு, சரி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் பண்ணுறேன் நான் ஒத்துண்டேன் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பேர் வருன்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த காரணத்துக்காக நான் போல. இந்த நம்ம நலிந்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் ஃபோக்கு இவங்க இருக்காங்க, நம்ம ஆர்டிஸ்ட்டில் நிறைய பேருக்கு பென்ஷனே கிடைக்கலப்பா, போய் ரீச்சே பண்ண முடியல அவங்களால. ஸோ அவங்கெல்லாம் வந்து இல்லை அம்மா எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்களுக்கு கிடைக்கலன்னு. அப்போ நான் போய் அங்கே ஒரு பாலமாக இருந்தேன், இருந்து யார் யாருக்கு என்னென்ன வேணும், கலைமாமணி அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப சீனியர்ஸ்க்கு கலைமாமணி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு கலைமாமணி கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு ஃபங்க்ஷனில் என் பக்கத்தில் உட்காரும்போது இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொன்னார், இந்த மாதிரி கலைமாமணின்னு சொல்லுங்கள், காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து கலைஞர் பிரிவுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சச்சு நீ அந்த மாதிரி சொல்ல சொல்லாது, நீ ஏன் அப்படின்னா, இல்லை கலைமாமணி எனக்கு கொடுக்கலன்னு சொன்னால், ஏன் அப்படின்னா அங்கே என்ன ரெண்டு ரீசன் இருக்காங்க, இவங்க வாங்கினாங்க வாங்கின ரொம்ப பேருக்கு அங்கே உள்ள லிஸ்ட் இல்லை, ரெக்கார்ட்ஸ் சரியில்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து சரிப்படுத்தினேன், அங்கே போய் உட்காந்து எல்லாத்துக்கும் சரிப்பட்டு. மெயினாக போனது வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், ஏன்னா ரொம்ப கீழ்மட்டத்தில் இந்த சக நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு கரெக்ட் இது கிடையாது, நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு போய் பண்ணேன். அதனால தான் நான் அந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு, அப்போ நிறைய படம் வந்தது எனக்கு, ரெண்டு மூணு படம் நான் கேன்சலே பண்ணேன், ஏன்னா அது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. காத்தால 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு, நான் இப்போ ஷூட்டிங்லாம் ஒத்துக்கல, ஏமா நீங்கள் வரலாமே, நாங்கள் கூட சொல்லுவாங்க ஆஃபீஸில் நீங்கள் போகலாமேம்மா, ஒன்றும் இல்லை நீங்கள் நடுவில் வந்தால் போடணும், சரி நோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதில் வந்து அது ஹவு ஷி கேம் இன்டுங்கிறது சொன்னோம், சார் உங்கள் கேரக்டர் வந்து ஒரு பாகவதர், ஒரு ஸ்ட்ரிக்ட் பாகவதர், அடக்கமாக பதவிசா அழகா, உங்களுக்கு ஒய்ஃப் வேணும் யார் இருக்கான்னா சுதா தான் இருக்காட்டேன், ஸோ அவளே போட்டுடலாம் சார் அந்த ரோலில் அப்படின்னா. அடக்கமானது எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ லுக்கே சரியில்லை இப்போ, பட் அழகா பதவிசாங்கிறது உண்மை தான். ஸோ தட்ஸ் ஹவ் வி காட் டுகெதர் தட் மூவி. ருத்ரவேடை ஸ்டார்ட் அட் த டாப், ஸோ இவனால் எப்படியும் பண்ண முடியும். தென் சிதம்பர ரகசியம், அகைன் நாகாஸ் இது, தென் சஹானா. இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து இந்த ஷாமாராகம்ங்கிற படத்தில் விச் ஐம் டூயிங் எ வெரி டஃப் ரோல் லைக் இது சங்கராபரணம் சங்கரா சாஸ்திரின்னா, அவர் தேவர் இம்ப்ரெஸ் பிகாஸ் ஆஃப் சஹானா. ஐ மஸ்ட் தேங்க் கேபி சார் ஃபார் இட். ஸோ ஹீ ஹேட் த கான்ஃபிடென்ஸ் இன் மீ. இன்ஃபேக்ட் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஈ குட் பே மீ வாஸ் வென் ஈ டோல்ட் ஜெயா டிவி தட் இஃப் யூ கான்ட் அக்செப்ட் YGM ஆஸ் JKB இன் தட் ரோல், ஐ வோன்ட் டூ திஸ் சீரியல், I will wait until you accept, then I'll do it, because I feel today if Shivakumar is not doing that role, he is the correct person. So adala konja interesting ah varaarichathu, konja going into the character. And of course enak vandu you know my the greatest hero Shivaji, so konja adile inda kattindadala konja use pandrathukku indha mari powerful roles la dhaan panna mudiyundradala I prefer such roles now. Avladha, in fact naanga play panna andha slide show la vandu romba aasapatta andha collage create pannom. There is ஒரு கிராஃப், அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு கிராஃப் தெரியும், அண்ட் ஆஃபன் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இருந்து ஆனால் ஆக்சுவலி அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோலும் பண்ணியிருப்பேன், அது மாதிரி இது கிரியேட்டட். உங்கள் பிளேஸில் சிலது வந்து இன்னும் ஆழமாக இருக்கிற மாதிரி சில கதைகள் தோணியிருக்கு, பட் யூ டோன்ட் சீம் டு பி எக்ஸ்பெரிமெண்டிங் மோர் ஆன் தட். ஸோ இஸ் இட் ஈஸியர் டு டிசைட் டு ஜஸ்ட் மேக் பீப்புள் லாஃப்? நோ நோ, ஐ நெவர் ஐ மேக் பீப்புள் லாஃப் அண்ட் திங்க். ஐ ஹவ் நெவர் டன் அ ஃபிளிப் அண்ட் காமெடி. இந்த மைக்கு முன்னாடி நின்று 1.5 மணி நேரம் ஜோக் அடிக்கிற ட்ராமா நான் என்றைக்குமே பண்ணதில்லை. யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ பிக்சர் கால்ட் அன்னியன் விச் மேட் வேவ்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. சங்கர் வில் ரிமெம்பர் இட். கவிதாலயா கிருஷ்ணன் நான் ரூபாய்க்கு 3 கொலைன்னு அந்த பிளே எப்போவோ பண்ணியாச்சு இந்த 80s. வேர் ஐ ஹவ் டன் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்பு அண்ட் ஆல்ஃப்ரெட்ன்னு பண்ணேன். சங்கர் வாஸ் இன்ஸ்பயர்ட் தட் பை தட் பிளே, பிகாஸ் அவர் அப்போ வந்து ட்ராமா ஃபீல்டில் இருந்தார், தில்லைராஜன் குரூப்பில். ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த பிளே டு டூ. So I have always gone into depth, and now I have done my latest play 3G. It is a whopping political satire.
ஹிட் அவுட் அட் எவ்ரிபடி. இன்ஃபேக்ட் வி ஹாவ் தி இமேஜினேஷன் சீன். ஃபஸ்ட்டு காந்திஜி சொர்க்கத்துலேருந்து இறங்கி வருவார். நான் கேட்பேன் அவரை, எல்லோரும் சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருக்காங்களான்னு கேட்பேன். நல்லா இருக்காங்கன்னுவார். நம்ம அம்மா இப்போ அங்கே தானே இருக்காங்கன்னு கேட்பேன். ஆ அங்கே தான் இருக்காங்க, நேற்று கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னு ஒரு டைலாக் தியேட்டர் ரெண்டு நிமிஷம் அலறும். ஸோ ஐ ஆல்வேஸ் டூ தட். பட் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது என்னென்னா, வாட் எவர் மெசேஜ் யூ வாண்ட் டு கன்வே, இந்த மருந்தை தேனில் கலந்து கொடுக்குற மாதிரி நகைச்சுவைங்கிற தேனில் கலந்து கொடு, இட் வில் ரீச் தம் பெட்டர்னு. தட் ஐ ஃபாலோ, அவ்வளோதான்.